என் சக சிங்கப்பூரர்களே கடந்த வாரம் உங்களுடன் தொலைக்காட்சியில் பேசினேன் ஏன் சர்க்கிட் பிரேக்கர் எனும் நோய் பரவலை முறியடைப்பதற்கான அதிரடி திட்டம் நமக்கு தேவை என்று நான் விளக்கினேன் உள்ளூரில் பரவும் கோவிட் நைன்டீன் கிருமி தொற்று சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று நாம் எதிர்பார்த்தோம் குறிப்பாக தொடர்புகளின் தடங்களை கண்டறிய முடியாத அதிகமான சம்பவங்கள் அதிகமான கிருமி தொற்று சம்பவங்களும் குழுமங்களும் வெளிநாட்டு ஊழியர் தங்கும் விடுதிகளில் தோன்றுகின்றன என்று கவலையாகவும் உள்ளது துரதிருஷ்டவசமாக அப்போது முதல் ஒரு வாரத்தில் இவையெல்லாம் நடந்துள்ளன கிருமி தொற்று பரவலை நாம் வெளிநாட்டு ஊழியர்கள் தங்குமிடங்கள் பலவற்றில் கண்டுள்ளோம் பல தங்கும் விடுதிகளில் கிருமி தொற்று ஏற்பட்டுள்ளது சிலவற்றில் அதிகமான சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளன தங்கும் விடுதிகளில் கிருமித்தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு நமது வெளிநாட்டு ஊழியர்களை பாதுகாப்பதற்கு நாம் விரிவான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் நேற்று அமைச்சர்கள் லாரன்ஸ் வாங் யோங் நமது செயல்கள் பற்றி விளக்கினார்கள் தங்கும் விடுதிகளில் உள்ள நிலைமையை சமாளிக்க அமைப்புகளுக்கு இடையிலான பணிக்குழு ஒன்றை அவர்கள் அமைத்துள்ளனர் சுகாதார அமைச்சு மனிதவள அமைச்சு சிங்கப்பூர் ஆயுதப்படை உள்துறை குழு ஆகிய அனைத்தும் அதில் ஈடுபட்டுள்ளன பணிக்குழுவின் தலைவர் ராணுவத்தின் காவலர் படையின் தலைமை அதிகாரி மூத்த அமைச்சர் டியோஜு அமைச்சர்களுக்கு இந்த விவகாரத்தில் ஆலோசனை வழங்குகிறார் பணிக்குழு உத்தரவாதம் மற்றும் ஆதரவு குழுக்களை அனைத்து தங்கும் விடுதிகளிலும் அமைத்துள்ளது அந்த குழுக்கள் தங்கும் இட நிர்வாகிகளுடன் அணுக்கமாக பணியாற்றும் ஊழியர்களின் அத்தியாவசிய தேவைகளை விரைந்து நிவர்த்தி செய்யும் அவை மருத்துவ வசதிகளையும் சிகிச்சை மருதகங்களையும் அமைக்கின்றன அத்தியாவசிய பொருட்களையும் உணவையும் கொண்டு வருகின்றன தளபாடங்களை நிர்வகிக்கின்றன ஊழியர்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் தங்கள் நாட்டில் குடும்பத்தினர் இங்கு நண்பர்களுடன் தொடர்பு கொள்வதற்கும் பொழுதுபோக்கிற்கும் வைஃபை சேவை ஆகியவை இருப்பதையும் அவை உறுதி செய்கின்றன சிங்கப்பூர் ஆயுதப்படைக்கும் உள்துறை குழுவிற்கும் இதனை செய்வதற்குரிய வளங்களும் கட்டமைப்பும் உள்ளன மற்ற பல அரசாங்க அமைப்புகளும் உதவ முன்வந்துள்ளன வெளிநாட்டு ஊழியர்களின் நலனை நாங்கள் அணுக்கமாக கவனித்து வருகிறோம் அவர்கள் தங்களது தாய்நாட்டில் உள்ள குடும்பங்களுக்காக சம்பாதிக்க சிங்கப்பூர் வந்தார்கள் நமது வீடமைப்பு வளர்ச்சிக் கழக வீடுகள் சாங்கி விமான நிலையம் பெருவரைவு ரயில் தடங்கள் ஆகியவற்றை உருவாக்குவதற்கு அவர்கள் முக்கிய பங்காற்றியிருக்கிறார்கள் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுவதையும் அவர்கள் குடும்பங்களுக்கு பணம் அனுப்புவதையும் உறுதி செய்ய நாங்கள் அவர்களின் முதலாளிகளுடன் பணியாற்றி வந்துள்ளோம் தேவை இருப்பின் நாங்கள் அவர்களுக்கு மருத்துவ பராமரிப்பும் சிகிச்சையும் வழங்குவோம் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் எவரேனும் எனது காணொலியை பார்த்தால் அவர்களிடம் நான் இதனை கூறுகிறேன் சிங்கப்பூரில் உங்களது மகன்கள் தந்தைகள் கணவர்கள் ஆகியோரின் உழைப்பையும் பங்களிப்பையும் நாங்கள் போற்றுகிறோம் அவர்களது நலனில் எங்களுக்கு பொறுப்பு உள்ளது என்பதை நாங்கள் உணர்கிறோம் அவர்களது சுகாதாரம் வாழ்வாதாரம் நலன் ஆகியவற்றை இங்கு கவனித்துக் கொள்வோம் உங்களிடம் பத்திரமாக திரும்பி வரச் செய்வோம் அனைத்து சிங்கப்பூரர்களின் சார்பாக நீங்கள் நலமுடன் இருக்க நான் வேண்டுகிறேன் தங்குமிடங்களுக்கு அப்பால் பொதுவான சமூகத்திலும் புதிய தொற்று சம்பவங்களும் அதிகரித்துள்ளன இவற்றுள் பெரும்பாலான சம்பவங்களுக்கு எவற்றுடனும் தொடர்பு இல்லை அவர்கள் எப்படி யாரிடமிருந்து கிருமித்தொற்றால் பாதிக்கப்பட்டார்கள் என்று நமக்கு தெரியவில்லை ஆக அவர்களுக்கு கிருமித்தொற்றை பரப்பிய நபர்கள் இன்னும் வெளியே நடமாடிக்கொண்டிருக்கலாம் இன்னும் அதிகமானோருக்கு கிருமித்தொற்றை பரப்பிக் கொண்டிருக்கலாம் செகட் பிரேக்கர் நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னரும் இப்படி நடக்கக்கூடும் என்று எதிர்பார்த்ததாக நான் கடந்த வாரம் கூறியிருந்தேன் அதற்கு காரணம் பெரும்பாலான இந்த கிருமி தொற்று சம்பவங்கள் செக்கெட் பிரேக்கர் நடவடிக்கைகள் தொடங்கப்படுவதற்கு முன்னதாகவே ஏற்பட்டிருக்கலாம் இதனால்தான் நமக்கு செக்கெட் பிரேக்கர் நடவடிக்கைகள் தேவை நாம் பிறருடனான நேரடி தொடர்பை கொண்டால் தொற்றால் பாதிக்கப்படும் அல்லது கிருமி தொற்றை பரப்பும் வாய்ப்புகளையும் குறைக்கிறோம் இது புதிதாக கிருமி தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பதை மெதுவடைய செய்யும் சிறிது காலம் கழித்து புதிதாக கிருமி தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை குறையும் இதுதான் மற்ற நாடுகளிலும் நடந்துள்ளது சீனா தென்கொரியா நியூசிலாந்து போன்ற நாடுகள் அவை கிருமி தொற்று சம்பவங்கள் அதிகரித்த பின்னர் இத்தகைய நடவடிக்கைகளை பின்பற்றின ஆனால் இதற்கு காலம் பிடிக்கும் நேற்று நான் நியூசிலாந்து பிரதமர் ஜெசிந்தா ஆர்டனுடன் பேசினேன் நியூசிலாந்து கெடுபடியான முடக்க நிலையை அமல்படுத்தியுள்ளது அவர்கள் இதனை அமல்படுத்திய போது பதினோராவது நாளில்தான் புதிதாக கிருமி தொற்று சம்பவங்களின் எண்ணிக்கை குறைய தொடங்கியதை அவர்கள் உணர்ந்ததாக அவர் என்னிடம் கூறினார் ஆக நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் எனினும் அத்துடன் உறுதியாகவும் இருக்க வேண்டும் இதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் செக்கெட் பிரேக்க நடவடிக்கைகளை மிகவும் முக்கியமானதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வீட்டிலேயே இருங்கள் பிறருடனான நேரடி தொடர்பை நிறுத்திவிடுங்கள் உங்களுடன் வசிக்காத உறவினர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடன் வேறு வகையில் உதாரணத்திற்கு இணையம் தொலைபேசி மின்னஞ்சல் அல்லது கடிதம் மூலமாக கூட தொடர்பு கொள்ளுங்கள் ஆனால் நேரடி தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் ஏனெனில் அவ்வாறுதான் கிருமி பரவுகிறது தயவு செய்து கட்டுப்பாடுகளுக்கு பெயர் அளவில் இணங்கி நடக்காமல் அவற்றை உணர்வுபூர்வமாக புரிந்து நடந்து கொள்ளுங்கள் உங்களில் சிலருக்கு தனியாக வாழும் மூப்படைந்த பெற்றோர் உள்ளனர் அவர்களின் அன்றாட வாழ்க்கைக்கு உங்களுடைய உதவி தேவை உங்களது சிரமம் எங்களுக்கு புரிகிறது உங்களது நிலைமையை அனுசரிக்கும் வகையில் சட்டத்தில் சிறிது நீக்குப்போக்கு தன்மை உள்ளது ஆனால் முடிந்தவரை மற்ற வீடுகளுக்கு செல்ல வேண்டாம் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் கூட உதாரணத்திற்கு உங்களது பிள்ளைகளை பார்த்துக்கொள்ள தாத்தா பாட்டியின் உதவி தேவைப்பட்டால் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை அவர்களுடனேயே தங்கவிடவும் தினந்தோறும் அவர்களை விட்டுச் சென்று பின்னர் அழைத்து வர வேண்டாம் இது நம் மூத்தோரையும் சிங்கப்பூரில் உள்ள மற்றவர்களையும் பாதுகாப்பதற்காக மூத்த சிங்கப்பூரர்களுக்கு நான் சிறப்பு வேண்டுகோள் ஒன்றை முன்வைக்க விரும்புகிறேன் நான் உங்களில் ஒருவர் என்பதால் உங்களது உணர்வு எனக்கு புரிகின்றது நாம் வீட்டில் அடைப்பட்டிருக்கும் போது நமக்கு செய்வதறியாது எரிச்சலாக இருக்கும் நாம் நமது நண்பர்களை சந்திக்க விரும்புவோம் பேரப்பிள்ளைகளை பார்க்க விரும்புவோம் உடற்பயிற்சி வகுப்பு இசை நடவடிக்கைகள் நண்பர்களுடன் காப்பி அல்லது மதுபானம் அருந்துதல் போன்ற நமது வழக்கமான நடவடிக்கைகளுக்கு திரும்ப விரும்புவோம் ஆனால் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் உங்களை வீட்டிலேயே இருக்கச் சொல்வது உங்கள் பாதுகாப்பிற்காகவே முதியோர் அந்த கிருமியால் மேலும் எளிதில் பாதிப்படையக்கூடியவர்கள் நமக்கு கோவிட் நைன்டீன் கிருமித்தொற்று ஏற்பட்டால் நாம் இறப்பதற்கான சாத்தியம் அதிகரிக்கும் நமக்கு கிருமி தொற்று ஏற்பட்டு நாம் அதனை நமது வயதை ஒத்த நமது நண்பர்களுக்கு பரப்பினால் அல்லது நமது குடும்பங்களுக்கு பரப்பினால் நாம் அவர்களுக்கும் பெரும் தீங்கு விளைவிக்கக்கூடும் ஆக தயவுசெய்து வீட்டிலேயே இருங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு உங்களது குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவிடுங்கள் அல்லது உங்களுக்கு விருப்பமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பாருங்கள் வெளியிலிருந்து உங்களுக்கு ஏதேனும் தேவைப்பட்டால் மற்றவர்களின் உதவியை நாடுங்கள் உங்களுக்கு வேறு வழியில்லாமல் உணவு அல்லது அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வெளியே சென்றுதான் ஆக வேண்டும் எனில் முகக்கவசம் அணிந்து கொள்ளவும் மற்ற அனைவருடனும் பாதுகாப்பான தூர இடைவெளியை கடைபிடிக்கவும் சுற்றித் திரிய வேண்டாம் உங்கள் வேலை முடிந்தவுடன் வீட்டிற்கு உடனே திரும்பி வந்துவிடவும் இன்று புனித வெள்ளிக்கிழமை கிறிஸ்துவர்களுக்கு இயேசுநாதரின் தியாகத்தை எண்ணி பார்க்கும் சிறப்பான தருணம் இது சிங்கப்பூரர்களுக்கு சிங்கப்பூரில் கோவிட் கிருமி தொற்று பரவத் தொடங்கியது முதல் முதல் நிலையிலிருந்து செயல்படும் நமது ஊழியர்களின் தியாகங்களை அங்கீகரிக்கும் நேரம் இது நம் ஒவ்வொருவருக்கும் நமது சொந்த தியாகங்களை செய்வதற்கும் கிருமி நம்மை சுற்றி பரவுவதை தடுக்கும் பொருட்டு சர்க்கிட் பிரேக்க நடவடிக்கைகளை கடுமையாக பின்பற்றுவதற்கும் உரிய நேரம் இது இந்த நடவடிக்கைகள் மிகவும் அசௌகரியமானவை என்று எனக்கு தெரியும் அவை நம் பொருளியலுக்கும் கூட அதிகமான செலவை ஏற்படுத்துகின்றன ஆனால் நாம் நோய் பரவலை முறியடைப்பதற்கான திட்டத்தை எவ்வளவு கடுமையாக பின்பற்றுகிறோமோ அவ்வளவு விரைவாக அவை பலனளிக்கும் அவ்வளவு விரைவாக நாம் அவற்றை தளர்த்த முடியும் நம்மில் சிலர் இந்த நடவடிக்கைகளை பின்பற்ற தவறினால் இந்த சர்க்கெட் பிரேக்க நடவடிக்கைகள் தோல்வியடைந்துவிடும் பின்னர் நமது அசௌகரியம் வலி தியாகம் அனைத்தும் வீணாகிவிடும் கோவிட் மிகவும் எளிதில் பரவக்கூடிய ஒரு நோய் இந்த விதிமுறைகளை ஒரு சிலர் மட்டும் மீறினாலே கிருமியானது பரவிவிடும் இந்த முயற்சியில் அனைவரும் பங்களிக்க வேண்டும் அடுத்த சில வாரங்கள் கடுமையாக இருக்கும் இதுபோன்று நான் உங்களிடம் அவ்வப்போது பேசுவேன் அப்போதுதான் உண்மை நிலவரம் என்ன நாங்கள் என்ன சிந்திக்கிறோம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் இந்த கிருபிகை எதிர்கொள்ள நீங்கள் எவ்வாறு உங்கள் பங்கை ஆற்றலாம் என்று உங்களுக்கு தெரியும் நிலைமை மேம்படுவதற்கு முன்னர் மேலும் மோசமாகலாம் ஆனால் நாம் இதனை கடந்து சென்றால்தான் நம் வாழ்க்கையில் மீண்டும் ஒளி வீசும் நாம் அனைவரும் அந்த நிலையை விரைவில் எட்ட தயவு செய்து வீட்டிலேயே இருங்கள் உங்கள் ஒத்துழைப்பிற்கு நன்றி